வெல்கம் டு மினிட் மினிட் காக நான் பிரியா. உயிரினங்கள் தண்ணியில உருவாச்சின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நிலத்துல எலும்போடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒரு காலத்துல தண்ணியில இருந்து வந்ததுதான். அப்போ ஒரு காலத்துல தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்த மீன்கள் தான் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு நிலத்துக்கு வந்ததா? நிறைய பேருக்கு இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கடல், ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள்ல வாழ்ற 99% மீன்களுக்கு துடுப்புகள் ரொம்ப மெல்லியதா இருக்கும். அது வள மாதிரியான தோளால மூடப்பட்ட தொடர்ச்சியான மெல்லிய எலும்புகளால உருவானது. இந்த மெல்லிய துடுப்புகள் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு எடையை தாங்குற கால்களா மாறிச்சு அப்படின்னு சொன்னா அதை கற்பனை செஞ்சு பாக்குறதுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது அப்படி நடக்கல. எல்லா வகை மீன்களாலையும் இந்த மாதிரி பரிமாண வளர்ச்சி அடைய முடியாது. முதல் முதல்ல எலும்போட உருவான மீன்களை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ரேஃபின்ட், இன்னொன்னு லோஃபின்ட். ரேஃபின்ட் மீன்கள் மெல்லிய துடுப்புகள் கொண்ட மீன்களா இருந்துச்சு. லோஃபின் மீன்கள் வலுவான எலும்புகள் கொண்டதா இருந்துச்சு. அந்த எலும்புகள் உறுதியான சதைப்பகுதி வச்சு உடம்போட இணைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வகை மீன்கள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அதிக அளவுல கடல்ல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல இது மெல்ல மெல்ல நகர்ந்து ஆழமில்லாத தண்ணி பக்கம் வர ஆரம்பிச்சது. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சியும் அடைய ஆரம்பிச்சது. ஆனா காலநிலை மாற்றங்கள் இந்த மீன்களோட வாழ்க்கைக்கு பெரிய சவாலா அமைஞ்சது. ரெண்டு வகை மீன்களுக்குமே இது சவாலா அமைஞ்சாலும் ரேஃபின் பிஷ்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சதுங்க. லோஃபின் மீன்களால இது முடியல, அது பெருமளவு அழிவு சந்திச்சுதுங்க. தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சில மீன்களும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு கரையை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சுது. இதுதான் காலப்போக்குல பூமியோட சூழ்நிலைக்கும் தன்னோட தேவைக்கும் தகுந்த மாதிரி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னைத்தானே மாத்திக்கிச்சுங்க.